கடவுளுக்கு ஏற்ற செயலே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நிச்சயத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இது கடவுளுக்கு ஏற்ற செயலே. இது அனைவருடைய நலனுக்காக இவர் சாவுக்கு, இயேசு சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது, கடவுளுக்கு ஏற்ற செயலாக இருந்தது. மக்கள் எல்லோரையும் தம் ஆட்சியில் பங்கு பெற வைப்பதற்காக அழைத்து செல்வது கடவுளுக்கு ஏற்ற செயலாக இருந்தது. மீட்பனை உண்டாக்கி மீட்பனை தொடங்கி அந்த மீட்பை தொடங்கி வழிநடத்துபவர்களை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராய் ஆக்குவது கடவுளுக்கு ஏற்ற செயலாக இருந்தது. எல்லோரையும் தூய்மைப்படுத்துவது, தூயவராக்குவது கடவுளுக்கு ஏற்ற செயலாக இருந்தது. எல்லோருக்கும் உயிரை, ஜீவனை, வாழ்வை, முடிவில்லா வாழ்வை கொடுப்பது கடவுளுக்கு ஏற்ற செயலாக இருந்தது. இதன் வழியாக இப்படிப்பட்ட அனுபவமிக்க ஆசுவாங்களை பெற்றுக்கொண்டவர்களை எப்படி அழைக்கிறார் கடவுள்? சகோதர சகோதரிகள் என்று அழைக்கிறார். நம்மையெல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்று, நம்மையெல்லாம் சகோதர இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரி என்று அழைப்பதற்கு வெட்கப்படாமல் அழைத்தாரே, அது கடவுளுக்கு ஏற்ற செயலாக இருந்தது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அத்தகைய அனுபவம் நமக்கு வர வேண்டும். சொல்லப்பட்ட அனுபவங்களுக்கு சொந்தக்காரர்களாய் நீங்கள் நான் மாற வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் அந்த செயல்பாடுகளால் நம்மில் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை கடவுள் இந்த உலகத்தில் கையளித்தார். கையளிக்கப்பட்டது நோக்கம் நிறைவேற நம்மை நாம் அர்ப்பணிப்போம், அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.